Hi viewers, welcome to Eganesa Disk YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதற்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூப்பரான ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு ஜனவரி மாசம் தான் கடைசி நாள். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வந்துடும். தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக ஒரு தொழில் துவங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ எம்ப்ளாயியாக இருக்கீங்க, நட்டி நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சிங்கனாலும் உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம். அதை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும். இந்த ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டில் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்போ கவர்மெண்ட்டில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஜனவரி 2021. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் எப்படி அதன் மூலமாக பயன்பெறலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் கடந்த 2 வருஷங்களாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மக்கள் நிறைய பேருமே இதில் பயன்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக இனிஷியலாக 5 லாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா தர மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் புதுசொரு என்டர்பிரினர் இருக்காங்க, இல்லை நீங்கள் புதுசொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஐடியாஸை கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது, புது ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் இந்த சீட் ஃபண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு 3 ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். லாஸ்ட் டேட் 25/1/2021. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் இந்த பூட் கேம்ப் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. February 8th-11th உங்களுக்கு பூட் கேம்ப் இருக்கும். இந்த பூட் கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் பிட்ச் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணாலே போதும். ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனே அதையும் வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 10 லட்சம் ரூபா சீட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நீங்கள் எப்படி இதற்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணிய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, startuptn.in. நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதில் வந்து அவங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணால் அப்ரூவ் பண்ணுவாங்க, அதே மாதிரி இது வரைக்கும் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன எக்கோ சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கூட இதிலே வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் மட்டும் ரைஸ் பண்ணிட்டு கூட கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். எல்லாத்துக்குமே இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் இந்த ஒரு சூப்பரான பிளான் மூலமாக இது வரைக்கும் 275 பேருக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டுமே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு ஸ்கீமுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துடும். நீங்கள் இதிலேயே கூட ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டீம் ஹெட்டாக இல்லை வந்து நீங்கள் தான் வந்து ஓனராக அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஐடி கம்பெனிஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடி பேக்ரவுண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது மார்க்கெட்டிங் ஏதாவது டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்டார்ட் அப்பை பற்றி நீங்கள் ஒரே ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுற கம்பெனி எந்த செக்டாரில் வருது அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவசியம் இல்லை. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த ஐடியாஸ் எப்போதும் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத கேட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் வந்து இயர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுற செக்டார்ஸில் நிறைய பேர் ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் எப்படி யூனிக்காக வந்து ஒரு சொல்யூஷன் தருவீங்கன்னு சொல்லி கேட்டுருந்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி ஏதாவது இதில் இன்வால்வ் ஆயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி நோ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.
நீங்க எந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ண போறீங்க, உங்களோட ப்ராஜெக்டோட ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறதையும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதற்கடுத்தது உங்க கூடயே வேற யாராவது சேர்ந்து இப்போ கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க, இல்லாட்டி ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்க அப்படின்னா கோ ஃபவுண்டர் இன்ஃபர்மேஷன்ஸ்ல அவங்களோட பேர் டீட்டெயில்ஸுமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்தது கவர்மெண்ட்ல இப்போ கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டுருந்துருப்பாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், நீங்க சோசியல் மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கான உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட மெயிலுக்கும் மொபைலுக்கும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் அந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்க கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைன் பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அனுப்புகிற ப்ரொபோசல்ஸில் எந்த ப்ரொபோசல்ஸ் நல்லா இருக்குது, இல்லை எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான பூட் கேம்ப்க்கான லிங்க் அனுப்புவாங்க, நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களோட ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளேஷன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, கவர்மெண்ட்டில் இதை அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மானியம் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்டில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸஸ் பற்றின வீடியோஸ் தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்ம இடெஸ்க் மூலமாக தமிழ் இடெஸ்க் அப்படிங்கிற புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாமே அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாவட்டத்தில் மட்டுமே வர ஸ்பெசிஃபிக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன, நீங்கள் எப்படி அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் இடெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவன்எஸ் எட்டெஸ்க் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.